அந்த ஆறாவது அறிவை நம்ம என்னமாக கையாண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த நான் பாவம் அனுபவித்தவன் வந்து எக்ஸ்டெண்ட் செய்ய விரும்புகின்றான். உள் என்பது என்ன? உடம்புக்கு உள்ளேயா? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். 10 வயசுலேருந்து வந்து அவனுக்குள்ள வந்து அந்த நேக்க சொல்லி கொடுத்தோம். ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணங்கள் இல்லை. நான் என்ற பன்மை வார்த்தையாக நாம் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த தன்மையின் அடிப்படை நீரோட்டங்களை, எண்ண ஓட்டங்களை, உணர்ச்சி ஓட்டங்களை, ஆணாக பெண்ணாக பல்வேறு வகைப்பட்ட ஐந்தறிவு உயிரினமாக, ஓரறிவிலிருந்து ஐந்தறிவு வரைக்கும் உயிரினமாக, வாயில்லாத பிராணிகளாக, வாயுள்ள மனிதனாக, மனம் கொண்டு, புத்தி கொண்டு, ஆறாவது அறிவு கொண்டு, உள்ளே விளங்குகின்ற மனத்தில் விளங்குகின்ற காட்சிகளும், அதற்கூடேயே அதற்கு பக்கத்திலேயே சென்று கொண்டிருக்கின்ற வார்த்தைகளும் இரண்டும் ஒரு சேர விளங்கி கொண்டிருக்கின்ற நம் மனத்தில், அதாவது அந்த ஆறாவது அறிவில், அந்த ஆறாவது அறிவை நம்ம எண்ணமாக கையாண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு பசுவுக்கோ, ஒரு யானைக்கோ, ஒரு நாய்க்கோ, ஒரு பூனைக்கோ ரோபோட்ஸ் மாதிரி அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தானே இருக்கு அவைகளுடைய வாழ்க்கை. காத்தால எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும், கடைசியில் அது ரோட்ல போய் படுத்துக்கிற வரைக்கும், இல்லாட்டி வீட்டில் வந்து செல்ல பிராணிகளாக உறங்குகின்ற வரைக்கும், உடல் உணர்ச்சிகளே வியாபகமாக, அந்த உணர்ச்சிகளே அந்த நாயாகவும், அந்த பூனையாகவும், அந்த கிளியாகவும், செல்ல பிராணிகள் பசுவாகவும், உள்ளுக்குள்ள மனம் அங்கு இல்லை என்பது தத்ரூபமாக ஓப்பன்ல எப்பப்பாரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உணர்ச்சிகளில் நம்ம மனித இனத்திற்கு தான் என்ன சொல்லுவாங்க, வெட்கம், மானம், சூடு, ரோஷம், சொரண, கோபம், சந்தோஷம், திருப்தின்னு கோடிக்கணக்கான உணர்ச்சிகள். இதெல்லாம் வந்து உள்ள வந்து அனுபவிக்கப்படுகின்றது. அனுபவிக்கப்படுபவைகள் வெளிப்படுகின்றன, சில வெளிப்படுகின்றன, சிலது வந்து நம்ம சபைக்கு அஞ்சி, சமுதாயத்துக்கு அஞ்சி, குடும்பத்துக்கு அஞ்சி, தனிநபர் மரியாதைக்கு அஞ்சி மறைத்து வைத்துக் கொள்ளுகின்றோம், அடக்கிக் கொள்ளுகின்றோம். ஒருத்தர் மேல கோவம்னா கூட உரிமையாக காமிக்க முடியல, அதுவும் முக்கியமாக மனுஷங்கிட்ட, மனுஷனோட மனுஷன்கிட்ட 100% ஆத்மார்த்தமாக நம்மால் நம்ம உணர்ச்சிகளையோ எண்ணங்களையோ பரிமாறிக்கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் அது வந்து நம்ம வந்து ஆத்மார்த்தமாக இருக்க முடியலன்னா வந்து ஆத்மாவை அறியல, நம்பர் 1. அது வந்து ஃபண்டமெண்டலாக இங்கே இல்லவே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா வந்து இங்கு நனவு நிலையாக உள்ளுக்குள்ளே பல உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சுயம் அப்படின்ற எந்த தன்மையும் அங்கே இல்லாதவர்கள். ஒரு எண்ணத்தில் சுயமாக எண்ணிக்கொண்டிருப்பவன் அப்படின்னு ஒத்தன் அந்த எண்ணத்தின் மேலிட்டு உணர்ச்சிக்கு ஆட்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டோ, சந்தோஷப்பட்டுக்கிட்டோ, திருப்திப்பட்டுக்கிட்டோ, கோபப்பட்டுக்கிட்டோ இருக்கிறவன்ற மமத்தம் வந்து அங்கே இல்லை. ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஷேரில் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரே திடீர்னு 50,000 லாஸு, 1 லேக் ப்ராஃபிட்டுன்னு அது துள்ளி குதிக்க போகிறது இல்லை அந்த டிரான்சாக்ஷன். ஆனால் இங்கே வந்து 50,000 ப்ராஃபிட்டு ஒரு 4 மணி நேரம் ஷேர் டீலிங் பண்ணும்போது அப்படின்னு உன்ன உள்ள அப்படியே துள்ளி குதிக்கிறான். பக்கத்தில் இருக்கிற நபர்களெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறான். இன்றைக்கி சாயந்தரம் மார்க்கெட் க்ளோஸ் ஆன உடனே ட்ரீட்டு தான் அப்படின்றான். எடுத்து விடு, ஒரு 5,000 எடுத்து விடு அப்படின்றான். ஒரு 50,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அந்த மாதிரி துள்ளி குதிக்கும் அந்த எண்ணங்களுக்கு, அந்த நிகழ்ச்சிகளுக்கு, அந்த வெளி உலகத்தில் இந்த மனிதனுக்கு லாபம் 50,000 ரூபாய் இன்னைக்கு அப்படின்னு ஒன்று கிடைக்கும்போது, ஏதோ ஒன்று ஒப்பிட்டு ஒப்பிட்டு லாபத்தை மிகுந்த சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக,
அனுபவிப்பவனாக அந்த எண்ணமும் உணர்ச்சியும் அவனை உடலை மாற்றி ஒரு 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 சொல்லுக்கு ஒரு எண்ணத்துக்கு நஷ்டம், இன்னொரு எண்ணத்துக்கு லாபம், ஒரு எண்ணத்துக்கு சுகம், இன்னொரு எண்ணத்துக்கு துக்கம், ஒரு எண்ணத்துக்கு மரியாதை, இன்னொரு எண்ணத்துக்கு அதுக்கு ஆப்போசிட்டான இரட்டை உணர்ச்சிக்கு அவமரியாதை, ஒரு எண்ணத்துக்கு மேன்மை, அதனுடைய ஆப்போசிட் எண்ணத்துக்கு சிறுமை, கீழ்மை. இதற்கெல்லாம் ஒன்றுக்கு வந்து கழிப்பதும் இன்னொன்றுக்கு துக்கப்படுவதும் இந்த இரட்டை உணர்ச்சிகள் இல்லாட்டி நியூட்ரல் உணர்ச்சிகள். ஆட்படுபவன் எவன் என்று தெரியாமலேயே வந்து உள்ள வந்து அனுபவித்தவர்களாக, அனுபவித்து கொண்டிருப்பவர்களாக அனுபவங்களை திருப்பி, ஐயோ இது திரும்பி நடக்காதா, திருப்பி லாபம் கிடைக்காதா, நாளை அப்படின்னு நாளைய நாளும் வந்து இந்த 50,000 கிடைக்காதா, அட்லீஸ்ட் ஒரு 10,000 கிடைக்காதா, 20,000 கிடைக்காதா, தினமும் அப்படியே டீல் போகாதா அப்படின்னு எல்லாத்தையும் அந்த நான் பாவம் அனுபவித்தவன் வந்து எக்ஸ்டெண்ட் செய்ய விரும்புகின்றான், தொடர விரும்புகின்றான். இங்கே வந்து இந்த விஞ்ஞானம், ஆன்ம விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ஒருவன் இல்லையேப்பா, அந்த மாதிரி ஒருவன் வந்து உனக்கு நடந்திருக்கலாம், அந்த நடந்தது நேற்றைக்கு கிடைத்த 50,000 ரூபாய் லாபம் கூட வந்து உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத இந்த ஈகோ நான் பாவம், உன்னுடைய அந்த ஸ்டாக் ட்ரேடிங் சந்தை, இந்த சந்தை இப்போ என்ன சொல்லுவாங்க, ஷேர் சந்தை, ஷேர் மார்க்கெட், அதில் பழகிய பழக்கம், அதில் ஒன்றத்தை போட்டு உன் காத்தால் வாங்கி சாயந்தரம் விற்று இப்படி சம்பாதித்த அந்த பழக்க வழக்கமாகுது, அன்றைய தினம் நேற்றைய தினம் அந்த டிரான்சாக்ஷனாக மாறி அந்த 50,000 ரூபாய் தெரிவித்து எல்லாம் பழக்க வழக்கங்கள். நம்ம வீட்டு செல்லப்பிராணி பழக்க வழக்கத்துக்கு ஆட்பட்டுருக்குன்னு தெரியுது, அதுக்குள்ளே சிந்திக்கும் மனம் இல்லைன்னு தெரியுது, அதனுடைய அறிவு வந்து அந்த உடம்பில் கட்டி போடப்பட்டிருக்கின்றது, அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டி போடப்பட்டிருக்கின்றது, அதற்கு மேலே அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பகுத்தறியும் திறம் இல்லை, உள்ளுக்குள்ள தனக்குள் ஏற்படும் அத்தனை அசைவுகளையும் அதற்கு ஏற்படும் அர்த்தங்களையும் உணர்ச்சிகளையும் தெளிவாக யாருக்கு ஏற்படுகின்றது, எங்கு ஏற்படுகின்றது, உள் என்பது என்ன, உடம்புக்கு உள்ளேயா அப்படின்ற தன்னை பற்றிய ஒரு ஞானமே இங்கே இல்லை, ஒரு ஒரு புக்லெட்டே இல்லை, ஒரு விஞ்ஞானமே இல்லை. மாணிக்கவாசகர் வந்து சிவபுராணத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் வருது, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. யாருக்கு அந்த லாபத்தினால வந்த ஒரு கழிப்பு மயமான உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம், யார் துக்கித்து ஐயோ ஷேர் மார்க்கெட்ல எல்லாத்தையும் விட்டேன்பா, இல்லாட்டி வாழ்க்கையில தொலைச்சிட்டேன்பா, கெட்ட பேரை வாங்கிட்டேன்பா, என்ன நல்லவன் உலகமே சமுதாயமே கொண்டாடுதுப்பா அப்படி இப்படின்ட்டு வித விதமாக உடலில் கை கால் முகம் கண்ணு எந்த இடம் வந்து எல்லாம் வந்து அடுப்பில் ஏற்றிய பாத்திரம் போல் உடம்பு சூடாகின்றது, கழிக்கின்றது, இல்லாவிட்டால் உடம்பு வந்து நொந்து மனம் தளர்ந்ததுன்னா, எண்ணம் தளர்ந்ததுன்னா, உணர்ச்சி தளர்ந்ததுன்னா ஆள் அப்படி அவுட். காத்தால போன உடனே 1 lakh loss அப்படியே இழுத்து மூட்டு வந்துடுவான், காத்தால போன உடனே 1 lakh ப்ராஃபிட்னா உட்காந்து ஆடுவான், 1 lakh 10 lakhs ஆக்கலாமான்னு பார்ப்பான், திருப்பி அதே போட்டு 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 பண்ணிட்டுப்பான், கொஞ்ச நேரத்தை பார்த்தா 1 lakh நின்ற ப்ராஃபிட்டோட நெத்திருந்தான்னா அப்படியே வந்திருக்கலாம், ஆனால் என்ன ஆகும், 10,000 ரூபாய் குறைஞ்சிடும். சூது, நானே ஒரு சூது விளையாடி கொண்டிருக்கின்றது நம் வாழ்க்கையாக, எண்ண ஓட்டங்களிலும் உணர்ச்சிகளிலும் நான் விளையாடும் சூது பேர் தான் வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்காகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் பகவத்கீதை. ஏன்னா வந்து இது வந்து மொத்த மனம்னு நம்ம போட்டு காமிக்கிறோம், அடிக்கடி படம் போட்டு காமிக்கிறோம், என்ன காமிக்கிறோம், இது வந்து மனப்பிரபஞ்சம், பிரபஞ்ச மனம். நம்மளுக்கு எப்படி உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரிலாம் உணர்ச்சிலாம் இருக்கோ, ஆல்ரெடி இந்த உணர்ச்சிகள் வந்து நீங்கள் லோக்கலாக உங்கள் உடம்பை வந்து நானாக்கி நானினுடைய என்னுடைய மனம்னு சொல்லிட்டு இதில் லாபம், இதில் நஷ்டம், இதில் வந்து இன்னைக்கு வந்து கணவன் நல்லா பிஹேவ் பண்ணார், மனைவி நல்லா பிஹேவ் பண்ணாங்க,
குடும்பம் நல்லா பிஹேவ் பண்ணிச்சு, தொழில் அபிவிருத்தி ஆச்சு அப்படின்னு பல விதங்களில் ரேட்டிங் ஜட்ஜ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. நான் வந்து ஒரு உண்மையான வஸ்து இல்லை, அது உணர்த்தப்படவில்லை. நம்ம பொழுதன்னைக்கும் வாழ்க்கை பூரா அதை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஐயா இது முக்கியமான சப்ஜெக்டியா. மனிதனுக்கு உடனே 10 வயதுலேருந்து ஆரம்பிச்சிடணும்பா. குழந்தைக்கு எப்படி வந்து அந்த இதில் பாலா, அது பேர் என்ன, சின்னதா ஒரு பாலாடையா, அது பேர் என்ன, சின்னதா வாயில் போட்டுவாங்க கிண்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது அது பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தெல்லாம் போடணுன்னா கூட அதை வச்சு அந்த வாய் ஓரத்தில் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டியெல்லாம் ஊட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து 10 வயசுலேருந்து வந்து அவனுக்குள்ளே வந்து அந்த நேக்கை சொல்லி கொடுத்துருக்கோம். ட்ரிக்கு என்ன ட்ரிக்கு, உள்பார்வைன்ற ட்ரிக்கு. நீ வெளியில் என்ன கற்றுக்கிறியோ கற்றுக்கலையோ, நீ வெளியில் நல்லா படிக்கிற படிக்கலை, ஆனால் உள்ள நீன்றவனை நீ முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். அந்த படித்தல் எப்படி நடக்கணும், வெறும உடன் வசித்தல், உள்ளுக்குள்ளே பார்த்து கொண்டே இருத்தல், மென்மையான பார்வை. இதைத்தான் வந்து அந்த சிவபுராணத்தில் ரொம்ப அழகான அந்த வார்த்தையில் சொல்கிறார், ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி சொல்கிறார். யார், மாணிக்கவாசகர். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வேந்தர். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய எல்லா செயல்கள் அது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அருள்னால் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அருள்னால் நடக்கிறது, பட்டு அருள் தான் வந்து உள்ள பார்வையை விதைக்கிறது எல்லாம் முக்கியம். பட்டு நம்ம பொறுப்பு, உணர்ந்தவர்களுடைய பொறுப்பு. ஞானமா இதுதான் ஞானம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், ஆழ்ந்த உறக்கத்தை நம்ம அறியாம தூங்கிடுவோம்பா. ஆனா உண்மையில அதுதானே, பிரபஞ்சமும் இல்லை, பிரபஞ்ச மனமும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, தோற்றமும் இல்லை, சூரிய சந்திரர்கள் இல்லை, பிரம்மாண்டமான பஞ்சபூதங்கள் இல்லை, நானும் இல்லை, உடம்புல மனமும் இல்லை, எண்ணமும் இல்லை, அச்சலமும் மௌனமும் ஒரு சேர ஆனந்தமாக ஆனந்தம். இந்த மனிதனுடைய உறக்கத்தில் எப்பேற்பட்ட மனிதனும் உறக்கத்துக்கு ஆட்பட்டு எழுபவர்கள் அனைவரும் சுகிக்கிறார்கள். அது கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அடுத்த நாள் வந்து பெரிய பணக்காரர் லிஸ்டில் இருக்கிற ஒரு கோடி கோடியாக வச்சிருக்கிற, 10 லட்சம் கோடி வச்சிருக்கிற ஒரு கார்பரேட் எம்பையராக இருக்கட்டும், அவர் எழுந்துக்கிட்டோம், ஒரு பாமரன் ரோட்டில் தூங்கி எழுந்துக்கிட்டோம், ஒரு நாய்க்குட்டி தூங்கி எழுந்து, எல்லாருக்கும் அந்த மயக்க நிலை போல. ஆனால் அஞ்சறிவருக்கும் அதை வந்து பகுத்து அவைகளுக்கு உணர்த்த முடியாது, மனித ஜென்மம் வேண்டியதாக இருக்குது. இந்த நேக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ரிஷிகள். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஜென்மங்களிலேயே மனித உடல் கொண்ட ஜென்மம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் மிக மிக சிறப்பானது. ஏன்னா உங்களுடைய சந்தோஷம் வந்து ஃபஸ்ட்டு அனுபவிப்பவர் யார், நீங்கள் தான். ஆனால் அது நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, அந்த சிரிப்பில் இருக்குது சந்தோஷம், பணம் வந்த சந்தோஷம், அந்த சிரித்து 4 பேரோட பகிர்ந்து ஒரு ட்ரீட் கொடுத்து சாப்பிட்டு முடிஞ்சுதுன்னு நினச்சிக்கிறீங்க. இல்லாட்டி எண்ணங்கள்லாம் அப்படியே அமுங்கி போய் பணத்தை தான் எதிர்பார்த்து இந்த விளையாடிட்டு இருக்கீங்க, பணம் வந்தது ஒரு நாளைக்கு திடீர்னு 50,000 ரூபா வந்து. ஸோ அன்றைய தினம் வந்து அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராஃபிட்டை பார்த்தோம், தினம் சின்ன சின்ன லாஸு, சின்ன சின்ன ப்ராஃபிட், ஒரே லம்பாக ஒரு 50,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏதோ ஒரு சயின்ஸ் பேசிக்குது மனம், அதனால மற்ற எண்ணங்கள்லாம் அடங்குது. இந்த இடத்துல முக்கியமாக மாணிக்கவாசகர் சொல்றத நம்ம கவனிக்கணும், வேகம் எதற்கு, எண்ணங்களுக்கு வேகம் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்கள் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் உடல் உணர்ச்சியே இல்லை, இறந்தவர் போல் இருக்கின்றது. அந்த இறந்த தன்மைன்னு சொன்னாலும் ஒன்று தான், உடலுக்கு பிரஜை இல்லைன்னா அது பிறந்த தன்மையும் அங்கே இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டா சொல்றதுன்னு கிடையாது, அடியோட ஒரு தனி சுய அறிவு கொண்ட, உடல் உணர்ச்சி கொண்ட, உயிர் பிரஜை கொண்ட, அவைகளை நானாக கருதுகின்ற, இப்போ விழிப்பு நில பூரா நானுன்னு சொன்னால் ஒரு உடலுக்கு பேர் மைத்ரேயா, அந்த நானுக்கு பின்னாடி நான் மைத்ரேயா வந்துடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி நான் சுப்பிரமணி வந்துடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம், நான் எசக்கி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்வோம். ஆனால் இந்த மாதிரி ஒருவரும் இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில்.
வாயில்லா பிராணிகள் வந்து அவைகளை சுற்றி அவைகளுக்கு அவ்வளவுதான். அவைகள் அறியாமையில் இருந்தே நம்ம நிறைய பாடம் கற்றுக்கணும். ஏன்பா, உனக்கு இவ்வளோ திங்கிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கானே, உன்னை வந்து யோசிப்பவனாக விட்டுருக்கானே, சிந்திப்பவனாக விட்டுருக்கானே. இந்த யோசிப்பவனையும் சிந்திப்பவனையும் வச்சு சிந்திப்பவனே யாருன்னு நீ கண்டுபிடிச்சிருக்கணும். உனக்குள்ள சிந்திப்பவன் யார்? ஒரு மாட்டுக்குள்ள சிந்திப்பவன் இல்லை. நீ புல்லுக்கிட்ட காமிச்சா அது எழுந்துக்க போகுது, அப்படின்னு இந்த இடத்துல மலஜலம் கழிக்க போகுது, அப்படியே தூங்க போகுது, அப்படியே வாழ்க்கை, அப்படியே பயப்பட போகுது, அப்படியே கண்ணுக்குட்டி பெறப்போகுது. இப்படி வந்து அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கு. வாயில்லா பிராணி ஒரு கஷ்டம்னா கூட கூப்பிட்டு உதவிக்கு கேட்கறது கூட அதுக்கு தெரியாது. இந்த மாதிரி 84 லட்சம் பிறவிகள் அங்கே இருக்குது பிரபஞ்சத்தில். இதில் மனிதனாக நம்ம கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம பண்ணிக்கிற ஒத்தாசை என்ன? நான் இந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு, இந்த சிந்திப்பவனை வச்சுக்கிட்டு, இந்த புத்தியை வச்சுக்கிட்டு சூப்பராக நல்ல பிரமாதமான பிசினஸ் அதாவது வெற்றி காணும் பிசினஸ் மேனாக இருக்கின்றேன். குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அன்புடன் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அன்பும் கருணையும் பண உதவியும் என்ன கொண்டாடுறாங்க எங்கள் குடும்பத்தில். ஓகேப்பா, எல்லாம் ஓகே இப்படின்னு இல்லாம். இது வந்து மற்றவங்கள்லாம் யார்? குடும்பத்திலேயே ஒவ்வொருத்தரும் ராத்திரி தூங்க போனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக தான் எங்கேயோ உள்ளே போயிடுறாங்க. அச்சலம் மௌனத்துக்கும் அந்த சுகமயமான உணர்வுக்கும் கணவனும் போயிடுறாரு, மனைவியும் போயிடுறாங்க, குழந்தைகளும் போயிடுறாங்க. பிரபஞ்சம் இல்லை. எழுந்த உடனே இந்த சிந்திப்பவர், இந்த சிந்திப்பவர் என்று சொல்லப்படுற மனைவி, மகள், மகன், பெரிய குடும்பம், நல்ல தொழில், நல்ல வருமானம், அதில் சிரிப்பு, கழிப்பு, சோகம் எல்லாம் கலந்துருக்கு. அதில் நல்லவர், அதில் புகழ்மிக்கவர், இப்படின்ட்டு வந்து இந்த இது எல்லாமுமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மனத்தை பற்றி தானே வெளியுலகம் வந்து நம்மளுக்கு போட்ட அடைமொழி வார்த்தைகள். அந்த அந்த வீட்டில் போய் கேளுங்க, அவர் ரொம்ப நல்லவர், நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நல்லவராக இருந்தால் அதை அடையாளப்படுத்தி சொல்கிறோம். நம்ம கதவு போய் தட்டினா ஆமாம் திறக்கிறார், ஏதான பிரச்சனையை சொன்னால் சரி இப்போ எங்கிட்ட இருக்கிறது தாங்க ஒரு 200 ரூபா வச்சுடும் அப்படின்னு உடனடி உதவி கிடைக்கிறது. அதற்குத்தான் அவர் அந்த நல்லவர் என்று குறிப்பிடப்பட்ட அடைமொழி அவருடன் சேர்ந்து விட்டது. திருப்பி எல்லா அடைமொழியும் சக்கரவர்த்தி என்ற அடைமொழியும் நல்லவன், உலக மகா உத்தமன், ஆன்ம ஞானி, தாத்தீகன், இந்த பேருக்கோசரமாப்பா இதெல்லாம். அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேரை உடம்பாக நினைத்து கொண்டு, அந்த சிந்தனைகளை உடம்பாக நினைத்து கொண்டு, அந்த திட்டமிடுதல்களை அந்த சாமர்த்தியமாக வாழும் திறமையை கொண்ட அந்த மனிதன், ஜெயித்த மனிதன், எல்லாவற்றிலும் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, பணத்தில் வெற்றி, சமுதாயத்தில் வெற்றி அப்படின்னு எல்லாத்தையும் வெற்றி கண்ட அந்த மனிதனை தினம் தினம் தூக்கம் போல ஒரு செகண்டு நினப்பு, இன்னொரு செகண்டு மறப்பு. மறப்பு யாருக்கு நடந்ததுன்னு தெரியல, நினப்பு மாத்திரம் தெரியுது. அதே மாதிரி நனவு நிலை மாத்திரம் தெரியுது. எங்கேயோ புதையல்னு போய் வேற இருந்த மரம் போல போகிறோமே அது தெரியல. என்னைக்கோ இப்படி வந்து நினைப்பவனை உடம்பாக நினச்சிட்டுருந்தோம், அந்த பெயராக நினச்சிருந்தோம், அந்த தகுதிகள், அந்த பட்டங்கள், அந்த பணம், அந்த அந்தஸ்து, அந்த புகழ், அந்த அறிவு கூர்மை, அந்த ஞானம், அந்த ஞானி, அந்த ஆன்மீகம் பழகுபவர், அந்த கெட்டவர், அந்த நல்லவர் எல்லாமும் இருக்கும். அவர் தினம் தினமும் காணாமல் போகிறார் ஆழ்ந்தவர். அப்புறம் திடீர்னு திடீர்னு ஒரே செகண்டில் தூக்கம் போல, ஒரு மரப்பு போல ஒரு எண்ணம் வந்தது, மறந்து போச்சு. அதுபோல் டபால்னு உயிரே போயிடும் உள்ள, உடம்பு அங்கே தான் இருக்கு ஆனால் ஆள் காலி உள்ள. எது போகுது எது வருது, அந்த சாஃப்ட்வேர்னுடைய மர்மம் என்ன? நனவு நிலையிலே நீ கோடீஸ்வரனாகிரு, எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டவனாகிரு. ஆனால் நனவு நிலையில் வெற்றி கொண்டவன் அந்த உடல் இல்லையே, வெற்றி கொண்டவனாக சமுதாயமோ குடும்பமோ அவரே கூட தன்னை மதிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார்னா அவரும் அந்த எண்ணங்கள் இல்லையே. வேணா ஒரு எண்ணம் போகுது மறந்து போயிடுது, ஒரு உணர்ச்சி போகுது இன்னொரு உணர்ச்சி வருது. உண்மையில் இவைகளுக்குள் இந்த மாதிரி இருக்கும் இந்த உடலுக்குள், இந்த எண்ணங்களுக்குள், இந்த புத்தியின் உணர்ச்சிகளுக்குள் உண்மையில் வாசம் செய்வது எது? எல்லாம் ஞாபகங்களாக வருது நம்மளுக்கு இல்லையா.
நாலு வயசுக்கு மேலே தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டே கண்டினியூட்டி பில்டப் ஆகுது. அது கூட வந்து இப்போ வந்து 40 வயசு ஆகி போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-10 வயசு வாழ்க்கை வரைக்கும் ரொம்ப கூட ஞாபகம் இருக்காது. இன்னும் 50 ஆயிடுச்சுன்னா 15 வருஷம் வாழ்க்கை போடும். இன்னும் 60 ஆகி போச்சுன்னா ஒரு 25 வயசுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட அப்படியே போயிடுறாரு. இப்படி வந்து நாமே ஏதோ பட்டை மரம் போல, மரம் பச்சை மரம் பட்டை மரம் ஆகிறது போல, உணர்ச்சிகள் எண்ணங்கள் அனுபவங்கள் எல்லாம் அங்கேயே நினைப்பு மரப்புகளாக வந்துட்டு போயிட்டு இருக்கிற ரோபோட் மாதிரி, ஒரு லேப்டாப் மாதிரி, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, ஒரு எடுக்கப்பட்ட திரைப்படம் போல. ஆனால் ஒவ்வொரு க்ஷண விழிப்பு நிலையிலும் அந்த ஸ்வயம் ஜோதியான ஒரு பொருளின் மேல் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஸ்வயம் ஜோதி அது ஒரு பேரறிவனுடைய ஒரு சிதறல், ஒரு கீற்று. அதில் நீ என்கிற உன்னுடைய நான்பாவம், அந்த நான்பாவத்தில் உன்னுடைய சாரமாக புத்தியில் இருக்கும் அனைத்து சாமர்த்தியங்கள், சாமர்த்தியமின்மை, வாழ்வில் வெற்றி தோல்வின்னு அனைத்து இரட்டை உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை வெட்டி ஒட்டிய நிறைய ஆர்குமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள, இவைகளெல்லாம் அந்த ஸ்பார்க்குள்ள பியூரா இருக்கு. இந்த பொய் ஸ்பார்க்கு வந்து அதுல உடம்பு வரும்பொழுது அப்படியே புத்தியினுடைய சாரமும் எண்ண ஓட்டங்களின் அறிதல் தெரிதல் புரிதலில் நீங்கள் எந்த அளவுக்கு கண்டென்ஸ் ஆகிருக்கீங்களோ அதுவும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து அந்த மூலமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஒரு ஒளிக்கீற்ற பரம்பொருளை, ஞானத்தன்மையை, உண்மையான நான் என்னும் அந்த பரம்பு உள்கடந்த தன்மையை மறைச்சி மறைச்சி தினம் தினம் நடந்துக்கிட்டு இருக்கேன். வாய்ப்புகள் ஒவ்வொரு செகண்டும் இருக்கேன் நனவு நிலை வாழ்க்கையில். அதில் வந்து இந்த சிந்திக்கும் திறனும், இந்த முடிவெடுக்கும் திறனும், இந்த உணர்ச்சி வயப்படும் திறனும் அனைத்தையும் உபயோகித்து ஒரு கணத்தில் உள்ள போய் நிற்கலாமே, ஆனந்தமோ ஆனந்தமாச்சு. இங்கே பணம் வருது வரலைங்க, ஆனால் அங்கே நிற்கிறதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுடைய பணம் தேவையில்லை அங்கு, உங்களுடையதுன்ற எதுவுமே அங்கு தேவையில்லை, நீங்களே தேவையில்லை. அதை வந்து ஆழ்ந்த உறக்கம் தினம் தினம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்குது. அப்பா நீ இல்லாத உலகத்தில் நிம்மதி இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு கண்ணதாசன், நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை அப்படின்றது. இங்க வந்து நீன்றதே நான்ன்றதும் என்னுடையதுன்றதும் பிரபஞ்சத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து, நம்மளை மாத்திரம் ஒட்டு வைக்கலங்க. அது ஆழ்ந்த உறக்கம் பிரபஞ்சமும் அந்தந்த புள்ளியில் அங்கங்க இல்லாமல் போயிடுது, மொத்தமும் இல்லாமல் போயிடுது. ஆனா அப்படி இல்லாமல் போவதே தவிர அதை இங்கே வந்து இப்படி அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிற எண்ணுபவர், சிந்திப்பவர், புத்திபூர்வமாக சாதுரியமாக இருப்பவர், இவங்க ரெண்டு பேரையும் ஒரு அழுத்த அழுத்தினா தொகுக்கு நாங்கள் போயிடுவோம். நம்பணும். இதைத்தான் அவர் சொல்றார், என்னுடைய வேகத்தை கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. யார் கெடுத்தாண்டாங்க? உள்பார்வை, உள்பார்வை விதைத்தவர். யார் அந்த உள்பார்வையா மாறினார்? மாணிக்க வாசகருக்கு சிவன், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணை. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யார். சிவபுராணம்ன்றது என்னங்க? உள்பார்வைங்க, உங்க எண்ணம் இல்லைங்க, உங்க புத்தி சமத்தியமே கிடையாது. அங்க இருந்தா சன நேரம் இருந்தா கூட இங்க நடக்க வேண்டியதெல்லாம் அற்புதமா நடக்கும். இதை பத்தி ஒரு அச்சம் வேண்டாம், ஒரு பதற்றம் வேண்டாம். இதை நினைத்தாலே பதற்றம் தான். ஒரு எண்ணம் வந்தாலே நான் வந்து உடம்பா மாறி இருக்குன்னு அர்த்தம், காட்சிகளாக உள்ள தெரிஞ்சு நம்மளை கலங்கடிக்குதுன்னு அர்த்தம். தேவையில்லை, எண்ணத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, புத்தியினுடைய சாமர்த்தியங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஆணு பெண்ணே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆசுவாசம் கொடுக்குதுங்க எடுத்த எடுப்பில். எண்ணத்தை கடந்தீங்கன்னா ஆண் ஆணை கடக்கிறார், பெண் பெண்ணை கடக்கிறார், மனித சரீரத்தை கடக்கிறோம், பிரபஞ்சத்தை கடக்கிறோம், காலத்தை கடக்கிறோம். மௌனமே ஒரு பொருளாக, ஆனந்தமே வழிவாக அப்படி இருக்கின்ற. அதே போல அச்சலத்தன்மைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா முக்தியே முடிஞ்சு போச்சு, முக்தி முடிஞ்சு போயிடும். நம்ம பழக்க வழக்கத்தினால ஏற்பட்ட வாசனை வேகத்தினால பிராரப்த கர்மம் என்ன தொடருமோ அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.
அதற்கும் அதன் அருளாலே எல்லாம் நடக்கும். இன்ஃபேக்ட் வந்து அதில் தான் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். இந்த உலகம் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன, அச்சலமாக இருக்கும்பொழுது உள்ள தாட்ஸே இல்லை. நீங்கள் அதை வாழ்க்கை பூரா நான் 24 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களோட அன்றாட வாழ்க்கை இதில் நடக்கணும், கண்ணை மூடின் பண்ண வேண்டாம். அப்படி இப்படியே வேலைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள கட்டாக்கட்டையாக நல்ல திடசத்தோடு உள்ள நினைக்க மாட்டேன், என்னங்க என்னால் நினைக்கலன்னா அப்படியே இதுவாகிடும், என்ன அது வரைக்கும் போ 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 உள்ள போ, தைரியமாக போ, சுரூபத்தில் தப்பே நடக்காது. நீ மௌனமாக இருந்ததுனால இழந்தேன்னு ஒன்றும் நடக்காது. ஆனால் உள் மௌனம் இது, இந்த உள் மௌனம் கரெக்டாக தெரிவிக்கும். இந்த இடத்துல நீ பேசணும், பேசிடு, உன் சொரூபம் வந்து இதனால் டிஸ்டர்ப் ஆகாது. பீஷ்ம பிதாமகர் பேச வேண்டிய இடத்துலலாம் பேசலை, ஆனால் பேர் என்ன, பெரிய பீஷ்மர்னு பேர். அவர் உண்மையான பேர் தேவவிரதன். சந்தனு மகாராஜாவுக்கும் கங்கைக்கும் பிறந்த 8வது மகன் தேவவிரதன். எதனால் பீஷ்மர்னு பெயர் வந்தது, பீஷ்மன்னா பீஹின்னா வந்து பயத்துக்கே பயம் கொடுக்குறவரம், பயத்தை கடத்து வர, அதனால பீஷ்மர்னு அவருக்கு பெயர். எதனால், பிரம்மச்சரியம் காத்தார், தியாகம் பண்ணார், நான் அரசு பதவி ஏற்க மாட்டேன், ராஜாவாக மாட்டேன், எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன், காவலை நான் வாழறேன், அது தவிர நான் இந்த ஜென்மத்தில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் இப்படின்லாம். எல்லாம் ஒரு பெருமையே கிடையாது, எல்லாத்துக்கும் சிகரம் வைக்கிற மாதிரி பெருமை. உள்ளே இருக்கிற பொய்ப்பொருள் பொய்ப்பொருள்னு தெரியணும். அதனால தான் வந்து நீங்கள் மகாபாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் துவம்சம் பண்ணுறாரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு. நீங்கள்லாம் சோ கால்டு நல்லவங்க, நல்லவங்க பேச வேண்டிய சமயத்தில் பேசலை, ஞானம் இருக்கிறவங்க வெளியில் வந்து ஞானத்துக்கு புக்லெட் போடல, சொல்லி கொடுக்கல, சக மனிதனை வந்து ஊய்விக்கலை, கூட இருக்கலை அப்படின்னு எல்லோரையும் திட்டுறார். துரோணரை திட்டுறார், பீஷ்மரை திட்டுறார், இவங்களாம் ஆச்சாரியர்கள். கர்ணனையும் திட்டுறார், உன்னுடைய எல்லா விதமான தியாகமும் தானமும் யாருக்கு, துரியோதனுக்கு போய் சேர்ந்தது, கேட்டவங்களோட போய் சேர்ந்தது. நல்ல சீஃப் செக்ரட்டரி தான், ஆனால் அரசியல்வாதி கீழில் இருக்கேன். அந்த அரசியல்வாதி உன்னையே பயன்படுத்தி நல்லவனாகவும் பண்ணலாம் கெட்டவனாகவும் ஆகலாம்ல. ஸோ அதெல்லாம் உண்மையில் படிக்கிறதில்லை. அதனால தான் இங்கே வந்து தனி நான் என்பது அதையே கடக்கிற ஞானம் ஒன்றுத்துனால தான் நல்லது நடக்குமே தவிர, எவ்வளோ போதனைகள் நடந்திருக்குங்க, எவ்வளோ புராண கதைகள், நல்ல நல்ல நல்லவனாக எப்படி வாழறது, நல்ல பெயர் எப்படி எடுக்கிறது, எப்படி வந்து எல்லாருக்கும் உதவி புரிவது, சேவை புரிவது, வாழ்க்கையே அர்ப்பணிப்பது, மனிதர்களுக்கு மனிதர் உதவுவது, மனித நேயம், அது இது ஏகப்பட்டது, தானம் தவம் தர்மம் பக்தி அப்படின்னு ஏகப்பட்டது சொன்னாலும் எல்லாத்துக்கும் உச்சமானது அதுவாக வெளிப்படும் நனவு நிலையில் வெளிப்படும் அந்த நானை முழுமையாக அதனுடைய சோர்ஸில் கொண்டு போய் சேர்க்கறதை தவிர வேற என்ன விஞ்ஞானம் இருக்க முடியும். அது எங்கேயோ வெள்ளியாக இருக்குது, தானாக சர்வசர்வம் அப்படியே சுருக்குன்னு உறிஞ்சிக்குது, எங்கே தூக்கத்தில், எந்த நானையும் விட்டு வைக்கல. தூக்கம் செமுத்தியாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்ன ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கு, உனக்கு இறப்பே கிடையாது. எப்படி இறப்பு கிடையாதுன்றது சூக்கமும், எண்ணமே பொய்ன்னு சொல்லுது. எண்ணம் வந்து உடம்பில் ஓட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு உன்னை கோவப்படுத்துது, பணத்தை நோக்கி ஓட வைக்குது. பணத்தை நோக்கி ஓடுறது தப்பு இல்லை, கோவப்படுத்துறது தப்பு இல்லை. ஆனால் யாருக்கு கோபம், உடம்பு கோபமா, எண்ணத்து கோபமா, உணர்ச்சி கோபமா, எங்கே யார் கோபப்படுகிறார், இங்கே யார் ஆன்மீகம் தேடுகிறார், தேடுபவன் எவன், கோபப்படுபவன் எவன். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் வந்து இங்கே வந்து உடம்பு பிராணமய கோஷா, மனம் மன எண்ணா எண்ணமாக இருக்கிற சிந்திப்பவனாக இருக்கிற மனம், புத்தியாக இருக்கிற அனைத்து சாமர்த்தியங்கள், மொத்தமாக அறியாமல் இருக்கிற இது எல்லாம் சகலமும் வித் பிரபஞ்சத்தோடு சேர்த்து எங்கேயுமே ஒரு சுயமான சுய அறிவு கொண்ட தான் தானாகவே முழுமையாக நிறைவாக இருக்கிற ஒரு பொருள் இல்லை. அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா இவைகள் அற்ற இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கு. இதை உணர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க, பிள்ளையாராக சொல்லியிருக்காங்க. அப்பா உனக்கு கிடைச்சிருக்கிறது இதுதான் உடம்பு, மனுஷனாக பிறந்துட்டேன், இதுக்கு வந்து படிப்பு வேண்டாம், நீ பெரிய மெத்த படித்தவனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, உனக்கு ஸ்ரத்தா இருக்கணும் இது மேலே, உன் மேலே உன்னுடைய மேன்மை மேலே, என்ன டைப் ஆஃப் மேன்மை, நீயே யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஸ்ரத்தா இருக்கணும், அதுக்கு வேண்டிய பணிவு இருக்கணும்,
குருவை தேடணும், அவர் சொல்றதுக்கு சரணாகதி ஆகணும், உனக்குள்ளேயே சரணாகதியாக இருந்தால் அவரும் சொல்ல போறார். அடங்கணும், நான் அடங்கணும், எனது குரு பூரா இல்லாமல் போகணும். நான் அடங்கிச்சினாலும் சரி, எனது அடங்கிச்சினாலும் சரி, எல்லாம் நண்பதான். அவ்வளவு.